ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி டீமோட இன்சைட்ஸ் பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்சைட் பிளான் அப்படின்னா, ஸோ அவங்க ஆக்ஷனில் இருந்து ஐபிஎல் சீசன் வரைக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு போகும். ஸோ இன்சைட் பிளான் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு தான் கரெக்டாக சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆர்சிபி தான் ஒரே ஒரு டீம் இந்த ஐபிஎலுக்காக அவங்களோட கோர் டீமை ரீடெயின் பண்ணி மினிமம் அமௌண்ட் ஆஃப் த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடை வந்துட்டு அந்த இடத்துலையும் பிக் பண்ணவங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்துட்டு ஒரே ஒரு டீம் மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு டீம் கோர் டீமை வந்துட்டு வேறு லெவலில் ரீடெயில் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டீம் ட்ரேட் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சாங்க, எல்லாமே அவங்க தான் வந்துட்டு பண்ணினாங்க. ஸோ ஜேசான் பேக்ரவுண்ட் ஆஃபை எம்ஐக்கு இருந்து ட்ரேட் கொடுத்து ட்ரேட் விண்டோவையும் நம்மளுடைய ஆர்சிபி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்சைட் பிளான் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் கோர் டீமை எந்த ஒரு டீமுமே வந்து ரீடெயின் பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன், கிரீன் அப்படின்னு தரமான பிளேயர்ஸ் வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் டேபிளில் அவைலபிளாக இருக்கும்போது, அதே நேரம் வந்துட்டு மினிமம் அமௌண்ட் ஆஃப் த ஒரு ப்ரைஸ்லேயே ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிற ஜேசான் பேக்ரவுண்டாஃபையும் யாரும் ஒரு ப்ரைம் டீமான மும்பைக்கும் கேஷ் டீலில் ட்ரேடும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிக்கும், உங்களுக்கே தெரியும் ஆர்சிபி டீம் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ஏதோ வந்துட்டு சும்மா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. பட் இன்சைட் பிளான் அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுடைய இன்சைட் பிளான் என்ன அப்படின்னா, ஒரு தரமான ஓப்பனிங் காம்பினேஷனை வந்துட்டு கொண்டு வர்றது. ஸோ அந்த தரமான ஓப்பனிங் காம்பினேஷனில் அவங்க ஆக்ஷன்லேயும் சரி அவங்க ரிலீஸ்லேயும் சரி, ஸோ கண்டிப்பாக ப்ரைமரி ஓப்பனிங் பேராக இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சது. கேப்டன் ஃபாஃப் டுப்ளசஸும் விராட் கோலியும் தான் இந்த தடவை வந்துட்டு ஓப்பனிங் காம்பினேஷனில் இருக்க போகிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறையா வந்துட்டு சுதப்பல் நடந்துகிட்டே இருந்தது, அதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சைடு ஃபாஃப் டுப்ளசஸ் நங்குற மாதிரி இருப்பார், அந்த சைடில் ஆட்கள் மாறிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுவும் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்துட்டு டீம் ரொம்ப லேட்டாக செட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேன் ஓப்பனிங் காம்பினேஷனாக நம்மளுடைய விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டுப்ளசஸ் கிளம்பிருக்கிறது தான். ஸோ அப்போ வந்துட்டு ஒன் டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட் வந்துட்டு வீக் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தாட் வந்ததுன்னா, அந்த இடத்துல ரஜத் படிட்டராக கண்டிப்பாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸை வச்சு அந்த இடத்துல ரொட்டேஷன் அப்படிங்கிறது மிடில் ஆர்டர் வரைக்கும் நடந்தே ஆகணும். ஸோ அதுவும் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் த மேட்சஸ்லேயே நடந்தாகணும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க டீமுக்குள்ளே விளையாண்ட பிளேயர்ஸை வச்சு அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மாற்றப்படும். அதாவது லாஸ்ட் சீசன் வந்துட்டு ஒன் டவுன் விளாண்டுருவாங்க, ஓப்பனிங் வந்தாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் விளாண்டுருந்தவங்க அப்த ஆர்டரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் சீசன் இருந்தவங்க பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு பிளேயரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க மினிமம் அமௌண்ட் ஆஃப் த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணது. ஏன்னா வந்துட்டு சப்போஸ் அப்படிலாம் இல்லைன்னா கண்டிப்பாக டேவிட் வில்லியெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவர்சீஸ் காம்பினேஷன்லையும் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா லாஸ்ட் டைம் இருந்த ஓவர்சீஸ் காம்பினேஷனையும் அப்படியே வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ஆக்ஷனில் வந்துட்டு நல்ல நல்ல ஓவர்சீஸ் பைஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஸ்டாப்லே போன்ற நல்ல பைஸ் அவங்க சைடில் இருக்குது. ஸோ அந்த நல்ல பைஸ் எல்லாமே எந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார் பிளேயர்ஸுக்கு பேக்கப்பில் கரெக்டாக இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு அவர் இன்ஜுரிஸ், ஸோ அந்த இடத்துல அவங்களோட இன்செட் பிளான் என்ன அப்படின்னா கரெக்டாக நச்சின் பிளான் பண்ணி வில் ஜாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கரண்ட் ஃபார்ம் சூப்பராக வச்சிருக்கிறாரு. நம்மளால் வந்துட்டு டெஸ்ட் டெபுலியே வந்துட்டு சிக்ஸ் விக்கெட் ஆல்ல எடுத்து ஆஸ்தினாரு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் வர வரைக்கும் அவர் தான் விளாட போகிறார். லாஸ்ட் டைம் வந்து ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு பிளேயரை வச்சிருந்தாங்க, ஸோ அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த தடவை வந்து வில் ஜாக்ஸ் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயருக்கும் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பெரிய பேக்கப் அப்படின்னு சொல்லி ஜேசன் பேக்ரவுண்டாஃப் இருந்தார். இந்த தடவை ட்ரேடு கொடுத்தோன்னே அந்த இடத்துல யார் இருப்பா நம்ம யோசிச்சோ, ரீஸ்டாப்ல கரண்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கிற ஒரு பிளேயரை அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது இப்போ ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கான இன்சைட் பிளான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ட்ராஃபி வின் பண்ணது குஜராத். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர்சி சைடில் பெருசாலாக இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ராகுல் திவேதியா மாதிரியான பிளேயர்ஸ் தான் அந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற க்ரைட்டீரியா எடுத்திருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பியூர் பவுலர் அப்படிங்கிற க்ரைட்டீரியா தான் அந்த இடத்துல இருந்திருக்கும். ரஷித் கான் வந்துட்டு ஸ்பின் அட்டாக்கை வந்து லீட் பண்ணி கொண்டு போவார். பில்லர் வந்துட்டு ஃபினிஷிங் டியூட்டிஸை பார்த்துட்ருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து நமக்கு அமையுது. ஸோ நம்மளுடைய ஆசிபியை பொறுத்த வரைக்கும் மணிண்டு அசரங்கா, அவர் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்துட்டு அன்அவைலபிள், கிளென் மேக்ஸ்வெல் இன்ஜுரினால அவரும் அன்அவைலபிள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியூர் பேட்டிங் அண்ட் பவுலிங் நம்பி தான் இருக்க போகிறோம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது கிளென் மேக்ஸ்வெல் அசரங்காலாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடம் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. ஸோ இன்சைட் பிளான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு
டீம் காம்பினேஷனை ஆர்சிபி கரெக்டாக செட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் காம்பினேஷனை செட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு அரை சீசன் போயிடுது. ஸோ இந்த தடவை அந்த ப்ராப்ளம் இருக்காது. காரணம் வந்து ஓல்டு கோரை தான் வந்துட்டு ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் இதில் செட் ஆகா, யார் வந்துட்டு இதில் செட் ஆக மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் வந்துட்டு 1 weekே போதும். ஸோ டீம் காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகிடுச்சினாலே அதை வச்சு நம்ம வந்துட்டு கரெக்டான ஒரு மேப்பை பிடிச்சி அசால்ட்டாக வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ராஃபிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஹர்ஷல் பட்டேல். ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் இப்போ அவர்கிட்ட கிடையாது. ஸோ அவரை எந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி அவரை வந்துட்டு யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஃபாஃப் டுப்ளஸஸ் கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அடிக்கிறாரு, பட் ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. விராட் கோலி ப்ரைம் ஃபார்முக்கு வந்துட்டார் T20 சைடில். ஸோ அது வந்துட்டு ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓகே தான். ஸோ வந்துட்டு இன்சைட் பிளான் அப்படிங்கும்போது டீம் காம்பினேஷனை நச்சுன்னு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியை இறக்குறது அப்படின்னு ஆர்சிபி இப்போ தரமாக இருக்கிறாங்க. அண்ட் எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஆர்சிபியால் ஃபஸ்ட்டு டைம் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ண முடியுமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திற்கு பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு புது வீடியோ மீட் பண்ணுறது வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் அட்மன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.